கண்ணில் ஈரத்தையும் நெஞ்சில் சோகத்தையும் வரவழைக்கும் இந்த புகைப்படம் எடுக்கப்பட்டது இந்தியாவின் முக்கியமான நகரமான போபாலில்தான். இந்தியாவில் நடந்த பேரழிவு ஒன்றின் ஆதாரமாக உலக மக்களின் நெஞ்சங்களில் இன்று வரை பதிந்திருக்கும் படம். ஆம், போபால் விஷவாயு கசிவு என்னும் கொடூர நிகழ்வின் தாக்கத்தின் சாட்சியாக வரலாற்றில் நிலைத்திருக்கிறது இந்த புகைப்படம். 1984 சுதந்திர இந்தியாவின் வடுவாக அரங்கேறியது அந்த நிகழ்வு. சிந்தனைகளை தொலைத்து எதிர்கால கனவுகளை சுமந்தபடி போபால் நகரவாசிகள் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்த நேரம், வரவிருக்கும் பேராபத்தை உணர்ந்து ஓலமிடத் தொடங்கிய நாய்களின் குறைப்பொலி இரவின் அமைதியை கிழித்தது. அரை தூக்கத்தில் வீட்டுக் கதவுகளை திறந்து வெளியே வர எத்தனித்த மக்களுக்கு ஓர் அதிர்ச்சி காத்திருந்தது. கண்களில் எரிச்சலை உணர்ந்த மக்கள் என்ன ஆபத்து வரப்போகிறது என்பதை யூகிப்பதற்குள் யூனியன் கார்பைட் தொழிற்சாலையிலிருந்து அபாயச்சங்கு ஒலிக்கத் தொடங்கியது. அபாயச்சங்கின் சத்தம் உணர்த்திய மரண பீதியை மனங்களில் சுமந்து கொண்டு ஓடத் தொடங்கினார்கள் போபால் நகரவாசி மக்கள். ஆனால் காற்றில் மிதந்து வந்த விஷவாயுவின் வேகத்திற்கு ஈடுகொடுக்க முடியாமல் வீதிகளிலேயே மடிந்து சரிந்தார்கள். அதிகாலை போபால் நகர வீதிகள் மனித பிணங்களால் நிரம்பி காணப்பட்டன. உயிர்கள் அனைத்தும் ஒன்றுதான் என்பதைப் போல அந்த நச்சுவாயுவின் தாக்கத்தால் கால்நடைகள், பறவைகள் என அனைத்தும் மடிந்து வீழ்ந்தன. என்ன நடந்தது? எதனால் இந்த பயங்கரம்? இந்த கோர விபத்திற்கான காரணம் என்ன என்பது நம்மில் பலருக்கு கோபத்தையும் சோகத்தையும் ஒருங்கே வரவழைக்கும் என்பதே நிதர்சனம். 1979 காலகட்டங்களில் தொழிற்துறையில் இந்தியாவில் வந்து முதலீடு செய்யுமாறு அயல்நாட்டு நிறுவனங்களை சிவப்பு கம்பளமிட்டு வரவேற்றது அப்போதைய மத்திய அரசு. இதன் அடிப்படையில் யூனியன் கார்பைட் என்ற நிறுவனம் செரின் என்ற பூச்சிக்கொல்லி மருந்து தயாரிப்பதற்கான தொழிற்சாலையை இந்தியாவில் அமைக்க ஒப்புக்கொண்டது. ஏற்றுமதி மற்றும் போக்குவரத்து வசதிகளுக்காக இந்தியாவின் இதய பகுதியான மத்திய பிரதேசத்தின் போபாலில் தொழிற்சாலை அமைக்க முடிவு செய்யப்பட்டது. அதற்காக நகரின் மையப்பகுதியில் சிறிய தொழிற்சாலைகளுக்காக அமைக்கப்பட்டிருந்த தொழிற்பேட்டை தேர்ந்தெடுக்கப்பட்டது. அபாயகரமான பொருட்களை உற்பத்தி செய்ய தடை செய்யப்பட்ட இடம் என்று தெரிந்தும் யூனியன் கார்பைட் இந்தியா லிமிடெட் என்ற பெயரில் தொழிற்சாலையை உருவாக்க அனுமதி அளித்தது மத்திய அரசு. சுமார் 67 ஏக்கரில் பிரம்மாண்டமாக உருவானது தொழிற்சாலை. உற்பத்திக்கு தேவையான மூலப்பொருட்களை தயாரிக்கும் தொழிற்சாலையும் அங்கேயே அமைக்கப்பட்டது. 1984 December 2 என்று ஊரே உறங்கிக் கொண்டிருக்க யூனியன் கார்பைட் நிறுவனம் வழக்கமான தனது இரவு பணியை தொடங்கியிருந்தது. போபால் கூடத்தில் 15,000 கேலன் அளவு கொண்ட 3 மெத்தேல் ஐசோசயனேட் கலன்களில் 2 எப்போதும் திரவம் இருக்க வேண்டும். 1 கலன் காலியாக இருக்க வேண்டியது அவசியம். ஆனால் வழக்கத்திற்கு மாறாக அன்று 3 கலன்களிலும் மெத்தேல் ஐசோசயனேட் நிரப்பப்பட்டிருந்தது. மெத்தேல் ஐசோசயனேட் மரணத்தை அளிக்கும் விஷரசாயனம் என்றே வர்ணிக்கின்றனர் வேதியியலாளர்கள். பணியாளர் ஒருவர் கலனை இணைக்கும் வால்வை மட்டும் மூடி நீரை செலுத்தினார். பராமரிப்பு பணியில் வாடிக்கையாக பைப்பை கழுவ பயன்படுத்திய தண்ணீர் எதிர்பாராதவாறு மெத்தேல் ஐசோசயனேட் நிரப்பப்பட்ட கலனில் தெறித்து கொட்டத் தொடங்கியது. அந்த ஒற்றை தொழிலாளியின் கவனக்குறைவு உலகையே அச்சரித்தும் பேரழிவாக மாறும் என்பதை அவர் அறிந்திருக்கவில்லை. அந்த நிமிடம்தான் பேரழிவு ஒன்றின் தொடக்கமாக மாறியது. கொஞ்ச நேரத்தில் மெத்தைல் ஐசோசயனேட் கலனின் அழுத்தம் மெல்ல மெல்ல உயரத் தொடங்கியது. 11 மணிக்கு இரவு பணி செய்யும் குழு வந்தபோதும் அழுத்தமானியின் எச்சரிக்கையை கூட இரவு பணி அதிகாரி கண்டுகொள்ளவில்லை. உலகை உலுக்கப் போகும் விபத்தை தடுத்து நிறுத்த கிடைத்த கடைசி சந்தர்ப்பத்தையும் தவறவிட்டனர் உயரதிகாரிகள். 12:40 அளவில் நள்ளிரவில் அழுத்தம் உச்சநிலையை அடைந்திருந்தது. தாங்க முடியாத அழுத்தத்தால் கலன் உப்பி உடைய ஆரம்பித்திருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர் யூனியன் கார்பைட் நிறுவனத்தினர். கண்கட்ட பின்னே சூரிய நமஸ்காரம் என்பதைப் போல் அப்போதுதான் விழித்து கொண்டனர் உயரதிகாரிகள். அப்போது மணி நள்ளிரவு 12:45. விபரீதம் வரப்போகிறது என்பதை உணர்ந்த அதிகாரிகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை முடுக்கிவிட்டனர். ஆபத்தை தடுக்க யூனியன் கார்பைட் நிறுவனத்தின் பணியாளர்களும் முடுக்கிவிடப்பட்டனர். ஆனால் அவர்களின் இறுதிக்கட்ட முயற்சிகள் எதுவும் பலனளிக்கவில்லை. மெத்தோல் ஐசோசயனேட் வாயுவின் வீரியம் வெளிப்பட ஆரம்பித்தது. ஒற்றை தொழிலாளியின் கவனக்குறைவு, உயரதிகாரிகளின் அலட்சியமும் இணைந்து ஆயிரக்கணக்கான மக்களின் உயிர்களை பலிவாங்க தயாரானது. காற்றை ஆக்கிரமிக்க தொடங்கிய விஷவாயு 120 அடி உயர புகைப்போக்கியின் மேல்மட்டத்தில் வெளியேறி வேகம் காட்டத் தொடங்கியது.
தீயணைப்பு படையினருக்கு தகவல் அளிக்க அவர்களும் தங்களால் முடிந்த தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள தொடங்கினர். ஆனால் காட்டாற்று வெள்ளத்தை போன்று காற்றில் கலந்த விஷவாயுவை கட்டுப்படுத்த முடியாமல் திணறினர். மெத்தேல் ஐசோசயனைட் வாயு காற்றை விட கனமானது என்பதால் வானில் பரவிய விசைவாய்வு தாழ்ந்து தரைமட்டத்தில் பரவ ஆரம்பித்தது. மூச்சு விட முடியாமல் திணறினர் பொதுமக்கள். வீரர்களின் 45 நிமிட போராட்டம் கைகொடுக்காமல் போகவே 1:30 மணியளவில் அபாய சங்கு ஊதப்பட்டது. சங்கு சத்தத்தின் வீரியத்தை கூட உணர முடியாமல் உறக்கத்திலேயே உயிரை விட்டனர் அப்பாவி பொதுமக்கள். விழித்து கொண்டவர்களும் சுவாசிக்க முடியாமல் தெருக்களில் சுருண்டு விழுந்து இன்னுயிரை மாய்த்தனர். மருத்துவமனைகளில் அணியணியாக அடைக்கலம் புகுந்தனர் மக்கள். ஆனால் அங்கும் அவர்களுக்கான அபயம் கிடைக்கவில்லை. குழந்தைகள், சிறுவர்கள், பெண்கள் என அத்தனை தரப்பினரையும் பிணமாக்கி தனது உக்கிரத்தை காட்டியது மெத்தைல் ஐசோசயனேட். வேதியியலை விரும்பாதவர்களும் வேதியியலை பற்றி தெரியாதவர்களும் மெத்தைல் ஐசோசயனேட் என்ற பெயரையே உச்சரிக்க தொடங்கியிருந்தனர். உலகமே இந்தியாவில் நடந்த பேரழிவை கண்டு சோகம் அனுசரிக்க தொடங்கியது. அன்று ஒரு நாளில் மட்டும் சுமார் 5000 அதிகமானவர்கள் உயிரிழந்தனர். மூச்சு விட முடியாமல் திணறிய பலரும் அடுத்தடுத்த நாட்களில் உயிரை விட்டனர். ஒட்டுமொத்த உயிரிழப்பு சுமார் 25,000 தாண்டும் என கணக்கிடப்பட்டது. இந்த பேரழிவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 500,000 தாண்டும் என தெரிவிக்கப்பட்டது. ரசாயன கூடத்தின் அருகில் வாழ்ந்த பெண்களின் தாய்ப்பாலில் பாதரசம், ஈயோ, ஈயம், ஆர்கனோக்ளோரின் போன்றவை இருந்ததாக 2002 பிப்ரவரி மாதம் கிரீன்பீஸ் அறிக்கை ஒன்று அதிர்ச்சி தகவலை கூறியது. போபால் விபத்து சுற்றுச்சூழல் பேரழிவை மட்டுமல்ல அரசு இயந்திரத்தின் அவலட்சணத்தையும் உலகிற்கு சொன்னது. போதிய மருத்துவமனைகளின்றி, மருத்துவ கண்காணிப்புகளின்றி, பாதிக்கப்பட்டோர் நஷ்டஈடு பெற வழிகாட்டுதல்களின்றி நிதி உதவி கிடைக்காமல் அலக்கழிக்கப்பட்டனர். சோவியத் யூனியனில் நடைபெற்ற செர்னோபையில் அணு உலை விபத்திற்கு பிறகு உலக அளவில் தொழிற்சாலைகளால் ஏற்பட்ட பேரழிவில் இன்று வரை மிகப்பெரிய பேரழிவாக போபால் யூனியன் கார்பைட் பேரழிவே கருதப்படுகிறது. எந்த தீங்குமற்ற தொழிற்சாலை என்றும் மக்களுக்கு மகிழ்ச்சியையும் வளத்தையும் அள்ளித்தரும் என்றும் தொடங்கப்பட்ட ஒரு தொழிற்சாலை இறுதியில் மக்களுக்கு மரணத்தையும் தொடர் பாதிப்புகளையுமே அள்ளித்தந்தது. இந்த பேரழிவிற்கு பின்னரும் இன்று வரை அந்த பகுதி மக்கள் சந்தித்து வரும் சோதனைகள் கொஞ்ச நஞ்சமல்ல. சுற்றுப்புற சுகாதாரம் இன்று வரை அங்கு சீரடையவில்லை என்பது வேதனையின் உச்சம். விபத்து நடந்து சுமார் 30 கழித்தும் அம்மக்கள் சுகாதாரமற்ற குடிநீரையே பருகி வந்தனர் என்பது எவ்வளவு பெரிய அவலம் என்பதை யூகிக்க கூட அதிகாரிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் நேரமில்லாமல் போனது. பேரழிவில் பாதிக்கப்பட்ட மக்களை தவிர மற்ற அனைவருக்கும் விஷவாயு தாக்குதல் ஒரு செய்தியாக மாறிப்போனது. அன்றாடம் தினம் தினம் நடைபணமாக வாழும் மக்களின் பக்கம் நகர யாரும் முன்வரவில்லை. கடந்த 2012 மே மாதத்தில் உச்சநீதிமன்றம் தலையிட்ட பின்னரே போபால் பகுதி மக்களுக்கு குடிநீர் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டது. மத்திய பிரதேச அரசிற்கு 3 கெடுவிதித்த உச்சநீதிமன்றம் நச்சுக்கசிவினால் பாதிக்கப்பட்டு சுத்தமான குடிநீர் இல்லாமல் தவிக்கின்ற 18 குடியேற்ற பகுதிகளுக்கு சுத்தமான நீரிணைப்புகள் வழங்கும்படி உத்தரவிட்டது. அதாவது சுமார் 28 கழித்துதான் அந்த பகுதி மக்களுக்கு குடிநீர் கொடுப்பதற்கே அரசுகள் முன்வரத் தொடங்கினர். அதுவும் மிகப்பெரிய சட்ட போராட்டத்திற்கு பின்னரே அத்தியாவசிய தேவையான குடிநீரே வழங்கப்பட்டது. பேரழிவை ஏற்படுத்திய யூனியன் கார்பைட் நிறுவனம் மூடப்பட்டாலும் ஆபத்தான கழிவுப் பொருட்கள் அங்கேயே குவித்து வைக்கப்பட்டன. சுமார் 350 கழிவுப் பொருட்கள் அங்கு குவித்து வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இவை அணுக்கழிவுகளுக்கு இணையாக ஆபத்தானவை என எச்சரிக்கின்றனர் அறிவியல் ஆய்வாளர்கள். இந்த கழிவுப் பொருட்களை இந்தியாவில் புதைக்காமல் ஜெர்மனியின் ஹாம்பர்க் நகருக்கு கொண்டு செல்ல ஒரு நிறுவனம் முன்வந்த போதிலும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இறுதியாக கடந்த 2012 ஜூலை 2 அதாவது விபத்து நடந்து 28 பின்னர் தேங்கி கிடக்கும் 350 நச்சுக்கழிவுகளை அகற்ற இந்திய அரசு அனுமதி அளித்தது. நச்சுக்கழிவு பொருளை பாதுகாப்பாக வான்வழியாக ஜெர்மானிய நிறுவனத்தின் மூலம் அகற்றுவதற்கும் அதற்கான செலவு 25 ரூபாய்க்கும் ஒப்புதல் அளித்தது. இது ஓராண்டு காலத்திற்குள் செயல்படுத்தப்பட வேண்டும் என்றும் முடிவு செய்யப்பட்டது. ஆனால் இதற்கு ஜெர்மனியில் எதிர்ப்பு கிளம்பியது. நச்சுப் பொருட்களை ஜெர்மனிக்கு எடுத்துச் செல்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்நாட்டு மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்தியாவிலிருந்து நச்சுத்தன்மை கொண்ட கழிவுகளை ஜெர்மனிக்கு கொண்டு சென்று புதைத்தால் ஜெர்மானிய மக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்றும் அதனால் அவர்களது உடல்நலம் கருதி நச்சுப் பொருட்களை கொண்டு செல்லக்கூடாது என்றும் ஜெர்மன் பத்திரிகைகள் பரப்புரை மேற்கொண்டன. இதனிடையே 2012 ஆகஸ்ட் 9 என்று
போபால் கழிவுகளை 6 மாதங்களுக்குள் அகற்றுமாறு மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. அதற்கு அடுத்த மாதம், அதாவது 2012 செப்டம்பர் 17 என்று போபால் நச்சுக்கழிவுகளை எடுத்துச் செல்வதில்லை என அறிவித்தது ஜெர்மன் நிறுவனம். இதற்காக இந்திய அரசு ஒவ்வொரு மாநிலத்திடமும் கோரிக்கை வைத்தது. முதலில் ஒப்புக்கொண்ட குஜராத் அரசு அம்மாநில மக்களின் போராட்டத்தால் இடம் தர மறுத்துவிட்டது. நாக்பூரில் அனுமதி கேட்டும் அங்கும் மக்கள் எதிர்ப்பால் கைவிடப்பட்டது. இந்த சோகங்கள் தொடர்ந்து கொண்டிருக்க இந்த விபத்திற்கு காரணமானவர்கள் தண்டிக்கப்பட்டார்களா என்பது இன்னும் சோகக்கதை. விபத்து நடந்தபோது யூனியன் கார்பைட் நிறுவனத்தின் தலைவராக இருந்த வாரன் ஆண்டர்சன் மீது நோக்கமில்லா கொலை குற்றம் என்ற பெயரில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. கைது செய்யக்கூடாது என்ற உத்தரவாதத்தோடு இந்தியா வந்த வாரன் ஆண்டர்சனை சட்டக்காவலில் வைத்தது இந்திய அரசு. பிணைத்தொகை கட்டி ஜாமீனில் வெளிவந்த வாரன் ஆண்டர்சன் மீண்டும் அமெரிக்கா பறந்தார். அதன் பின்னர் ஒருமுறை கூட அவர் வழக்கு விசாரணைக்கு ஆஜராகவில்லை. வாரன் ஆண்டர்சன் தப்பி சென்றதில் அரசியல் தலைவர்கள் பலரின் தலையீடு இருந்ததாகவே குற்றம் சாட்டப்பட்டது. விஷவாயு கசிவு விபத்து நடந்த 1984 டிசம்பர் 2 மற்றும் 3 பின்னர் 3 நாட்கள் கழித்து யூனியன் கார்பைட் நிறுவன தலைவர் வாரன் ஆண்டர்சன் மீது இந்திய அரசியல் சட்டத்தின்படி கடுமையான பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யாமல் சாதாரண பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அப்போது மத்தியிலும் மாநிலத்திலும் காங்கிரஸ் ஆட்சி நடைபெற்று வந்தது. வாரன் ஆண்டர்சனை விடுவிக்க ராஜீவ்காந்தி உத்தரவிட்டிருக்கலாம் என்று ராஜீவ்காந்தியிடம் முதன்மைச் செயலாளராக பணிபுரிந்த பிசி அலெக்சாண்டர் கருத்து தெரிவித்திருந்தது. இந்த நேரத்தில் நினைவு கூறத்தக்கது, வாரன் ஆண்டர்சன் மீது கொலை அல்லாமல் பெரும் உயிரிழப்பை ஏற்படுத்துதல் பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு பின்னாளில் அந்த பிரிவு நீக்கப்பட்டது. அந்த பிரிவை நீக்கும் அதிகாரம் காவல்துறைக்கு கிடையாது என்று கூறும் சட்ட வல்லுநர்கள், ஒருவேளை அந்த சட்டப்பிரிவு நீக்கப்படாமல் இருந்திருந்தால் வாரன் ஆண்டர்சன் தப்பித்திருக்க முடியாது என்றும் கருத்து தெரிவித்துள்ளனர். ஆண்டர்சன் மற்றும் இதரர் மீதான கடுமையான பிரிவை நீக்கியது அரசு எடுத்த முடிவு, கட்சியின் முடிவல்ல என காங்கிரஸ் பின்னாளில் விளக்கம் அளித்தது. கொடிய குற்றவாளிகள் தப்பித்து விட்டார்களே என்று தேசமே துடிக்கும் போது அப்போதைய பிரதமர் ராஜீவ்காந்தியின் பெயரை காப்பாற்றுவதிலேயே இன்று வரை காங்கிரஸ் கட்சி முயன்று வருகிறது. இன்று வரை காங்கிரஸ் அரசின் மிக முக்கிய பின்னடைவாக இதுவே கருதப்படுகிறது. தேர்தலுக்கு தேர்தல் வாரன் ஆண்டர்சனின் பெயர் அடிபடுவதை தவிர்க்க முடியவில்லை என்பதே நிதர்சனம். கொலை குற்றவாளி வாரன் ஆண்டர்சனை கௌரவத்தோடு அனுப்பி வைத்தது காங்கிரஸ் என பாஜக உள்ளிட்ட எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன. 1998 வாரன் ஆண்டர்சனை தப்பியோடிய குற்றவாளியாக அறிவித்தது போபால் நீதிமன்றம். 2009 வாரன் ஆண்டர்சனுக்கு எதிராக பிடிவாரன் பிறப்பிக்கப்பட்டது. ஆனால் வாரன் ஆண்டர்சனை ஒப்படைக்க அமெரிக்கா மறுத்துவிட்டது. என்னென்னவோ காரணங்களை கூறி ஆப்கான், ஈராக் என பலரை தேடும் அமெரிக்காவிற்கு வாரன் ஆண்டர்சன் குற்றவாளியாக தெரியவில்லையா என்பதே நடுநிலையாளர்கள் எழுப்பும் கேள்வி. தனது நாட்டு குடிமகன் என்ற ஒற்றை காரணத்திற்காக ஆண்டர்சனை பாதுகாத்தது அமெரிக்க அரசு. இதன் தொடர்ச்சியாக 2014 வாரன் ஆண்டர்சன் உயிரிழந்தார். அவர் உயிரிழந்தது கூட 1 மாத காலம் யாருக்கும் அறிவிக்கப்படவில்லை. இதனிடையே கடந்த 2010 விஷவாயு கசிவு வழக்கிற்கான தீர்ப்பு வழங்கப்பட்டது. 26 வருடமாக நடந்து கொண்டிருந்த போபால் விஷவாயு வழக்கில் யூனியன் கார்பைட் நிறுவன முன்னாள் தலைவர் கேசப் மகேந்திரா உள்ளிட்ட 8 பேர் குற்றவாளிகள் என நீதித்துறை நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. மேலும் 8 பேரில் ஒருவர் உயிரிழந்து விட்ட நிலையில் மற்ற 7 பேருக்கும் 2 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. 2 ஆண்டு சிறை தண்டனை என்பது பாதிக்கப்பட்ட மக்கள் மத்தியில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. இந்த தீர்ப்பில் ஒரு இடத்தில் கூட வாரன் ஆண்டர்சனின் பெயர் இடம்பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. யூனியன் கார்பைட் நிறுவனமும் அதை வாங்கிய டோ கெமிக்கல்ஸ் என்னும் நிறுவனமும் நச்சுவாயு கசிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பொருத்தமான இழப்பீடு கொடுக்க இன்று வரை மறுத்து வருகின்றன. முதலில் நீதிமன்றம் விதித்த 750 கோடி ரூபாய்க்கு மேல் இழப்பீடு கொடுக்க முடியாது என்பது அவர்களின் நிலைப்பாடு. அதற்கு எதிராக 7700 கோடி ரூபாய் இழப்பீடு கொடுக்க வேண்டும் என்று இந்திய அரசு கோருகிறது. 1989 நீதிமன்றத்தால் விதிக்கப்பட்ட இழப்பீட்டுத் தொகை 3000 சாவுகள், 20,000 பேர் கடினமாக பாதிக்கப்பட்டவர்கள், 50,000 பேர் குறைந்த அளவு பாதிக்கப்பட்டவர்கள் என்ற கணக்கின் அடிப்படையில் வழங்கப்பட்டது. ஆனால் தற்போதைய கணக்குப்படி நச்சுவாயு கசிவால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 5,295, கடுமையாக பாதிக்கப்பட்டோர் 35,000 அதிகமானவர்கள், குறைந்த அளவு பாதிக்கப்பட்டவர்கள் 500,000 அதிகம். எனவே இழப்பீட்டுத் தொகையாக 7,700 கோடி ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று இந்திய அரசு கோருகிறது. வழக்கு நடந்து கொண்டிருக்கும் போதே 1994 யூனியன் கார்பைட் நிறுவனம் தனது பங்குகளை மிக்லாய்டு ரசல் நிறுவனத்திடம் விற்பதற்கு
இந்திய அரசு அனுமதித்திருக்கிறது. எப்படியும் யூனியன் கார்பைட் நிறுவனத்தின் வர்த்தக சாம்ராஜ்யம் விழக்கூடாது என்று பச்சை துரோகத்தை அரசு செய்துவிட்டதாக கொந்தளிக்கின்றனர் நடுநிலையாளர்கள். இவையெல்லாம் ஒருபுறம் இருக்க, விசவாயு விபத்திற்காகவும் ஆலை மூடப்பட்டாலும் அதிலிருந்து தொடர்ந்து வெளியேறிக் கொண்டிருக்கும் ரசாயன நச்சு மாசிற்காகவும் யூனியன் கார்பைட் கம்பெனியின் மீது வழக்கு தொடர முடியாது என நியூயார்க் நீதிமன்றம் தீர்ப்பு அளித்தது. இதற்காக அந்த நீதிமன்றம் சொன்ன காரணம் என்ன தெரியுமா? போபாலில் இருந்த யூனியன் கார்பைட் கம்பெனியில் பணிபுரிந்த போபாலை சேர்ந்தவர்தான் அந்த மாநிலத்தில் அந்த கம்பெனியை கட்டியவர் என்றும், ஆனால் அதற்கும் அமெரிக்காவில் உள்ள யூனியன் கார்பைட் நிறுவனத்திற்கும் தொடர்பில்லை என்றும் தெரிவித்தது. இதனால் போபாலில் ஏற்பட்ட விசவாயு கசிவு விபத்திற்காகவும் ஆலை மூடப்பட்ட போதிலும் தொடர்ந்து ரசாயன விசக்கழிவு வெளியேறி உள்ளூர் நிலங்களையும் நீர்நிலங்களையும் மாசுபடுத்திக் கொண்டிருப்பதற்காகவும் அமெரிக்காவில் உள்ள யூனியன் கார்பைட் கம்பெனியின் தலைமையகத்தின் மீது வழக்கு தொடர முடியாது என தெரிவித்தது. மக்களின் மீதான இந்திய அரசுகளின் அலட்சியம், வளைவு நெளிவுகளோடு கூடிய இந்திய சட்டங்கள், ஆளும் வர்க்கம் முதலாளி வர்க்கத்தோடு கைகோர்த்து கொண்ட போலி ஜனநாயகம் ஆகிய மூன்றின் சாட்சியாகவே போபால் நகரம் விளங்கி வருவதாக இன்று வரை பத்திரிகைகள் வர்ணித்து வருகின்றன. போபாலுக்கு முன்னும் பின்னும் ஏராளமான தொழிற்சாலை விபத்துகள் இந்தியாவில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் போபால் அளவிற்கு ஒரு தொழிற்சாலை பேரழிவு இந்திய வரலாற்றில், அப்படிப்பட்ட பேரழிவிற்கு பிறகும் அதனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்கவில்லை எனில் வேறு எதற்குத்தான் இங்கே நீதி கிடைக்கும்? அப்படிப்பட்ட ஒரு பேரழிவுக்கு பிறகும் நம்மை ஆளும் அரசுகள் பாடம் கற்றுக்கொண்டனவா என்பதே நம் முன்னிற்கும் தற்போதைய கேள்வி. இன்று வரை இதுபோன்ற விபத்துக்களை எதிர்கொள்வது குறித்த எந்தவித திட்டமிடலும் நடைபெறவில்லை. தமிழ்நாட்டின் கடலூரில் உள்ள சிப்காட், தூத்துக்குடியில் உள்ள தொழிற்சாலைகள், ராணிப்பேட்டையில் உள்ள தோல் பதனிடும் ஆலைகள், சேலம் மேட்டூரில் உள்ள தொழிற்சாலைகள் மீத்தைல் ஐசோசைனேட் போன்ற நச்சுப் பொருட்களை இன்றும் பயன்படுத்தி வருகின்றன. இங்கு அவ்வப்போது நடைபெறும் சிறு விபத்துகளும் உரிய முறையில் கவனம் செலுத்தப்படாமல் மூடி மறைக்கப்படுவதாக கூறப்படுகின்றன. எத்தனை போபால்கள் நடந்தாலும் அரசு மெத்தன போக்கை கைவிடப் போவதில்லை என சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பரிசோதனை கூட எலிகளாக மூன்றாம் உலக நாடுகளை நினைத்து ஆபத்தான தொழிற்சாலைகளை இந்தியா போன்ற நாட்டில் தொடங்குவதை வல்லரசு நாடுகள் தங்கள் குணமாகவே கொண்டுள்ளதாக குற்றம் சாட்டுகின்றனர். கூடங்குளம், நெடுவாசல், கல்பாக்கம் என தமிழகத்தின் பல பகுதிகளில் அரசின் திட்டங்களுக்கு எதிராக நடந்து வரும் போராட்டங்களுக்கு காரணம் அந்த பகுதி மக்களின் அச்சம்தான் என்பதை அரசுகள் உணர்ந்துள்ளனவா என்பதே நம் முன்னிற்கும் கேள்வி. அணு உலை பாதுகாப்பானது, மீத்தேன் கிணறுகள் பாதுகாப்பானது, நீட்ரினோ ஆய்வு திட்டம் பாதுகாப்பானது என அரசு அடுத்தடுத்து தெரிவித்தாலும் அதனை ஏற்க மக்கள் மறுப்பதற்கான காரணம் மிகப்பெரியது. கடலில் கொட்டிய எண்ணெயை வாளியில் கொட்டிய அரசுகளிடமிருந்து மக்கள் வேறென்ன எதிர்பார்க்க முடியும்? அறிவியல் ஆக்கப்பணிகளுக்காக என்பதை ஏற்றுக்கொண்டாலும் அழிவுகள் நேர்ந்தால் என்ற கேள்வி எழுவதை தவிர்க்க முடியவில்லை. அணு உலைகளை பொறுத்தவரை பெரிய விபத்து நடந்தால்தான் ஆபத்து என்பதில்லை. ஏற்கனவே கல்பாக்கம் அணுமின் நிலையத்தில் இருமுறை சிறிய விபத்துகள் நடந்துள்ளதாக கூறப்படுகிறது. அதிலும் 1987 நடந்த விபத்தின் காரணமாக 2 வருடம் மின் உற்பத்தி நிறுத்தி வைக்கப்பட்டது. அதில் நடந்த பாதிப்பும் அதன் தாக்கமும் எவ்வளவு என்று இன்று வரை சரியான தகவல்கள் இல்லை. மேலும் இந்தியாவில் இதுவரை 125 சிறிய அணு விபத்துகள் நடந்துள்ளதாக கூறப்படுகிறது. ஆனால் இவற்றில் பாதிக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர், அவர்களின் நிலை என்ன என்பது கூட தகவல் இல்லை என்கின்றனர் அணு உலை எதிர்ப்பாளர்கள். இந்த திட்டங்களினால் ஏற்படும் இழப்புகளுக்கு சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் பொறுப்பேற்காது என ஒப்பந்தமிடப்பட்டிருப்பதாக வெளியாகியுள்ள தகவல்கள் மேலும் அதிர்ச்சிகரமானவை. இவற்றை தாண்டியும் ஆபத்து காலங்களில் பேரிடரிலிருந்து தப்பிக்க மக்களுக்கு எந்த மாதிரியான பயிற்சியும் அளிக்கப்படவில்லை என்பது மக்கள் வைக்கும் குற்றச்சாட்டு. அணு உலைகளிலிருந்து வெளியாகும் கழிவு தனது முழு கதிர்வீச்சு வீரியத்தினை இழக்க 48,000 ஆண்டுகளாகும். எத்தனை தலைமுறைகள் என்று நீங்களே கணக்கிட்டுக் கொள்ளுங்கள். அதுவரை இந்த நச்சுப் பொருளை ஆழ குழி தோண்டி அதற்குள்ளே வைத்துவிட்டு புதையல் காத்த பூதம் போல காத்திருக்க வேண்டியதுதான் என்கின்றனர் அணு உலை எதிர்ப்பாளர்கள். தங்கள் வாழ்வாதாரம் பறிபோவதாய் மக்கள் கதறும் காட்சிகளை கூடங்குளத்திலும் நெடுவாசலிலும் நாம் கண்டிருப்போம். அதற்கு காரணம், வரலாறு நமக்கு போபால் விசவாயு வடிவத்தில் ஒரு மிகப்பெரிய பாடத்தை தந்திருக்கிறது என்றே கூற வேண்டும். மழை வெள்ளம், புயல் போன்ற இயற்கை பேரிடர்களில் தத்தளிக்கும் மக்கள் அதிகம் சொல்லும் குற்றச்சாட்டு அரசு நிர்வாகம் தங்களை கண்டுகொள்ளவில்லை என்பதே. இந்த நிலையில் விசவாயு கசிவு போன்ற செயற்கை பேரிடர்கள் வந்தால் கண்ணிமைக்கும் நேரத்தில் தாங்கள் மாண்டு போவதைத் தவிர வேறு வழியில்லை என்ற மக்களின் வாதம் சிந்திக்க வேண்டியதுதான். வளர்ச்சி ஒவ்வொரு நாட்டிற்கு மிக முக்கியமானது என்பதை மறுக்க இயலாது. ஆனால் அந்த வளர்ச்சி எத்தகையது என்பதுதான் நம் முன்னிற்கும் கேள்வி. தொழிற்சாலைகள் நிறுவும் முன்னர்
அதன் பாதுகாப்பிற்கான நடவடிக்கைகள் எந்த அளவு மேற்கொள்ளப்பட்டுள்ளன என்ற கேள்விக்கான விடையை அரசுகள் தெரிவிக்க வேண்டியது அவசியம். மக்கள் மத்தியில் அதற்கான நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டியது காலத்தின் கட்டாயம். உலகிலேயே கலப்பிடமில்லாத உணவு தாய்ப்பால் என்பார்கள். ஆனால் அந்த தாய்ப்பாலை கூட விஷமாக மாற்றியது போபால் விஷவாயு கசிவு. பேரழிவுகளுக்கும் சிறு விபத்துக்களுக்கும் சரி, எளிய இலக்காவது ஏழை மக்கள்தான். இந்தியாவில் ஏழைகளின் உயிருக்கு எந்த மதிப்பும் இல்லை என்பதையே இது உணர்த்துகிறது. பெரும்பாலான விபத்துகளும் பேரழிவுகளும் அரசுகளின் நிர்வாகங்களின் அலட்சியத்தால் தான் நடைபெறுகின்றன என்பதற்கு போபாலை விட ஒரு பொருத்தமான உதாரணம் இன்னொன்று இருக்க முடியாது. அப்படி ஒரு நிகழ்வு இனிமேலும் இந்த மண்ணில் நிகழ்ந்துவிடக்கூடாது என்பதுதான் அனைவரது விருப்பமும். அதன் எதிரொலியே அரசின் திட்டங்களுக்கு எதிராக நடைபெறும் போராட்டங்கள். இந்த போராட்டங்களில் பின்னணியில் இருக்கும் மக்களின் அச்சத்தை போக்க வேண்டியது அரசு நிர்வாகங்களின் கடமை என்பதை உணர்வில் நிறுத்துவோம்.